இருந்தாலும் இப்படி நீட்றீங்களே, காலைல வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடாதா? இது காலை கடன் இல்ல வேலை கடன். எனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் பாக்கி, அதத்தான் ஞாபகப்படுத்துறேன். ஞாபகம் இருக்கு. ஸ்ரீதர், இத காலையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல? காலையிலேயே ஸ்கேனிங் கொடுத்துருக்கலாம்ல? தலைக்கு ஒரு சீவக்கா, தாடிக்கு ஒரு சீவக்காயா? எப்படியா நீங்க கவிதை எழுதுவீங்கல்ல, அப்படியே ரெண்டையும் சேர்த்து கொடுத்துடலாம்னு பார்த்தேன். ஒரு வேலை முடிக்கணும் நினைக்க மாட்டீங்களா? சரி சரி, கவிதையை சொல்லுங்க. கனவொன்று கண்டேன் தோழா, கனவொன்று கண்டேன் தோழா, அதில் கடன் இல்லாத புதிய பாரத மலரை கண்டேன் தோழா. ஓ, அசையர் சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லாமா? நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவி சாய்க்கிறேன், சொல்லுங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு, இது உங்க கொள்கையா இருக்கலாம், உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம். ஆனா இளமை, இனிமை, புதுமை, அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும், என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும். இத பாருங்க, உங்களை மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிக்கை நடத்தல. நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிக்கை படிச்சா போதும். இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிக்கையுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல ஞான பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க, இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது. குட், என்னங்க போன வார பத்திரிக்கை, இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துருவாங்க. என்னமோ சொன்னீங்களே, யார் படிக்க போறாங்கன்னு? பாத்தீங்கல்ல, காலங்காத்தால தாய் குளமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப குளங்காகிதான் அடையாதீங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குளங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. வெரி குட் மார்னிங் சர்வன்ட். இன்னைக்கு ஒண்ணு அவுட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் சூட் எல்லாம் கேன்சல். இத கொடுப்போ பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் சூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ, செக்கோஸ்லோவியா. இது உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சமீபா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன அதுக்கப்புறம் லேட்டாச்சு பாஸ். நான் பாஸ். நீயே? நான் உங்ககிட்ட டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுனர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களும் காக்காயே ஒன்னாக முடியுமா? நீயே அதுவும் வேணும் ஒன்னாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே சிங்க் பண்ணி திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா, பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தான் தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ், பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ், பாஸ், நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. கழட்டு, கழட்டு. அவர்ற வேட்டிய இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சில்க் மட்டும் இல்ல சட்டையே போடக்கூடாது. பார்க்கவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது, அத குளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். கல்யாணம் வேலைக்கையா? கோடீஸ்வரம் வந்து பொண்ணு பார்த்து கொத்திட்டு போலாம்னு பாக்குறானுங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. எவனா இருந்தாலும் இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஆள் என் தங்கச்சி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு? இன்ஸ்பெக்டர், I am a major. இது பாருங்க,
அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானா விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இன்னும் சொல்லப்பனா தாலி கட்டுற வரைக்கும் அவரைய முகத்தை கூட பார்த்தது இல்ல. இது கதை, முகத்தை பார்க்காம ஒரு கல்யாணமா? என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? என்னங்க வர்றீங்களா? இத பாருங்க, நம்ம ஆசைப்படுறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துல வேணா நான் அவசரப்பட்டிருக்கலாம், ஆனா யார கல்யாணம் பண்ணணுங்கிறது நான் நிதானமா எடுத்த முடிவு. இல்ல, அஞ்சு பவுன் கூட போட முடியாத ஒரு ஏழை பொண்ணுன்னு நினைச்சுதான் உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேன். செல்வ செழிப்போட வாழ்ந்த உங்களால என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர, என் வீட்டுல இருந்து நான் வேற எதுவுமே எடுத்துட்டு வர போறதில்ல. இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணுன்னு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். நான் புருஷ வீட்டுக்கு போறேன். இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜா வகிறது இப்படி கனவாயி போச்சப்பா? விசாரிச்சு பார்த்தேன், உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிகை ஆசிரியரா, அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது என் சைக்கிள் ஒண்ணுதானா? என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள்ள சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்க, கூப்பிடுமா? உள்ள கட்டில உட்காந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வாங்க. பாப்பா, என்னாச்சு? போன வேகத்திலே வந்துட்டீங்க, பேசல? பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேத்து முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் ஏழு மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கோ? மணி எட்டு ஆச்சு, ஒன்பது ஆச்சு, பத்து ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்ங்கற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரியில்லையே. அப்புறம் தான் நானே, ஐயோ என்னங்க, இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி தரத்தரன்னு எழுந்துட்டு போய் கதவு தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் ஆறு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சிட்டேன், அவர் எட்டு மணிக்கு தான் எழுந்திருச்சார். ஏமா, நிசமா வா சொல்ற, என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி! என்னங்க என்ன ஜாலி? இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். இங்க உள்ளதான் வச்சேன். கொஞ்சம் இருங்க. என்ன இந்த மீசல ஏதோ ஒட்டிருக்க மாதிரி? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இருங்க. இதோ இங்க. ஒண்ணுமில்ல, சம்திங் கன்ஃபியூஷன். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சு அவர் மட்டும் தாண்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கிதானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துருவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம், அதனால நீங்க மட்டும் போய் பாத்துருவாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி, உள்ள போய் பாத்துருவாங்க. உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கேதான் இருக்கு, வா. மேடம் சரி பாப்பா,
அண்ணே என்னம்மா ஆயிரம் தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பார்க்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க இதுதான் தங்கச்சி பாசம் நீ பாசத்தை காட்டு நான் வேண்டான்னு சொல்ல அடிக்காம காடி எங்க அண்ணே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல நடங்க அப்ப ஜெயகின் சொல்ல சொல்லு ஜெயகின் தான் சொல்லு சொல்லிருங்க முதலாளி காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டு கடிச்சு வச்சுட்டாரா சொல்லு ஜெயகின் கேக்கல லண்டன்ல இருக்கிற வெள்ளக்காரன் கேக்கணும் சொல்லு லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு ஹலோ ஜெயகின் வந்தே மாதரம் வந்து யாரும் இந்த ஆளு அவரோட தாத்தா அவரு சுதந்திர போராட்ட தியாகி அப்ப மென்டல் ஆனவரம் அப்படியே செட்டில் ஆயிட்டாரா அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான் அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணே ஒரு நிமிஷம் என்ன வேலை செய்யற இதுல இது வேறையா என்ன வேலை செய்யற உதவி ஆசிரியர் தெனோ பிஏ இங்க எல்லாமே நான் தான் சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண் நீ ஒரு தூண் பத்தாது இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும் உனக்கு எவ்வளவு சம்பளம் மூணு வேலை சோறு ஒரு வேலை மூக்கு பொடி மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே இதுல பொடியை வாங்கி எதுல ஊடுவேன் நீ பேசுற அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க சரிங்க அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா நான் நல்லா தான் இருக்கேன் ஐயோ நான் ஒருத்தி தொணத்தொண்ணு பேசிக்கிட்டேன் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா என்ன ஜோக் அடிக்கிறீங்க கஞ்சியோ கூட கொடுப்பாங்க மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதரா அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன் வாங்க இப்பதான் வந்தீங்களா அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓ அதுதான் நீங்க வந்தது கவனிக்கல கவனிக்காம அங்கேயே வேலையை பாத்துருக்கலாம் என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா அம்மச்சா அம்மச்சா அம்மச்சான்னு கூப்பிடுங்க முன்னிட்டு சாப்பா சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு அப்ப தலை அது என் விதி போல ஆகட்டும் மாப்பிள ஒரு நிமிஷம் என்னங்க மாப்பிள கல்யாணம் ஒண்ணு நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன் அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன் எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச் நீ வெறும் டிச் இந்தாங்க எங்க டிரைவர் அழகு காணும் அவன் எங்காவது வெளிய போயிருப்பமா என்னங்க இது அண்ணன் வந்திருக்காரு மச்சினுமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க யாரு சொன்னது இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்ன அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டுருக்கு தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு அது எப்படி சரியா வரும்னு அதான் வாய் அடைச்சு போயிருக்காரு மாப்பிள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணே மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா என்னமா அது ஹனிமூன் ட்ரிப் பண்ண நானும் அவரும் லண்டன் பாரிஸ் ஓ சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம் இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா பத்தோன்னு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க பண்ணலாமா இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம் அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள லண்டன் நமக்கு இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெயகின் சொல்லவோ இந்த பத்திரிகையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்களை பாக்குறதுக்கோ அல்ல நீ உள்ள போ இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் சரி பா நல்ல வேலை யாரும் இல்ல எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் யாரும் கவனிக்கல போல இருக்கு தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு டேய் நல்லா பாத்தியா நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே ஒரு ஈக்காக கூட இல்ல வாங்க பாஸ் போலாம் என்னால நம்ப முடியல வெளியேறிடா வாங்க
இது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுங்கன்னா மச்சார்,
இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிகை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம்னு. ஞானப்பழங்க? ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இண்டியா பிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார், 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 சொல்லுங்க மச்சார். இத்தனை நாள உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்ப என்ன ஒத்துக்க மாட்டேன், எந்த காரணம் கொண்டு அந்த கூட சேரமாட்டேன். தயவு செய்து நீங்க ரெண்டும் புறப்படுங்க மச்சார். மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார், எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வாடுபாய் உங்களை எல்லாம் கூப்பிட அளவுக்கு வச்சுக்க வேண்டாம், மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டி வந்திருக்கேன். பாருங்க நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா ராமு சுந்தரம்? சூரியன் சார் கூப்பிட்டீங்களா? உங்க ரெண்டு பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்களை கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் அவங்க கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வார்த்தை செய்யும். அல்ல இல்ல, எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. நீங்க மேல போனா மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க, வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குளப்பாமா? இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கிளாடி பொண்ணு. சம்மந்தி! சம்மந்தியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம் யா, இதை நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோவ் பண்ணதில்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, குடும்ப நாயிட்டு போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்லன்னா உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரே, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரு. அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்கா, மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்மந்தி, சம்மந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான் பாப்போம். சேர்த்துங்க, சேர்த்துங்க சம்மந்தி, சம்மந்தி சேர்த்துங்க, சேர்த்துக்க. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணும்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான் சம்மந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான், உள்ள ஏதாவது குடிச்சாத்தா இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயறிஞ்ச மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கிற பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்மந்தி, பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள என்ன பாட்டு வர? இல்ல நான் சொல்றேன் இருக்கு. இல்ல உள்ள என்ன இருக்கு தெரிஞ்சாதான் பரதல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க, அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்துல ஒருத்த. உள்ள என்ன இருக்குன்னு பாக்காம நான் விட மாட்டேன். கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணுனா கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கியா போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ்,
வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விடாவிட்டால். அன்னைக்கு சாக்கிட்டு சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்கப்பா, சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுக்க முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சான காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறா? இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம். நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கு இல்ல. மூணு மாங்க எப்படா? நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் ஒன்று, நீங்க அஞ்சாம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவ்வளவு நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் டூ, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறையாகுது? அன்னி முறையாகுது. சோ உங்க மச்சா பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் த்ரீ, மா நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கணியும் போது சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் இருக்கேன். ஓகே. இந்த பெரிய பாருங்க, இந்த பொண்ணத்தாயா நானே? பிரதிதிஷ்டதி. என்னது பேபேவா? இது வேறயா? அவ ஏன் முன்னாடிடா? அவ என்னமோ உங்க காலில் பவிமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகுது முத்தமெல்லாம் கொடுக்குற. உனக்கு அவளுக்கு பழக்கிருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாலு கணக்கா? வருஷ கணக்கா பாஸ். ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணை கெடுக்க போனீங்களே, ஒரே கல்ல மூணு மங்கன சொல்லி ரெண்ட மட்டும் சொல்லிட்டு உன்னை சஸ்பென்ஸா வச்சிருந்தனே, அந்த மூணாவது மங்கா இதுதான். மாங்காயா? ஏண்டா, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா. சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ். அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஆறு உயிர் தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏண்டா அப்படி கடி பிடிச்ச? விஷயம் இருக்கு பாஸ். அண்ணா, வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜுக்காரர் வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்ப தாண்டா புரியுது. அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்தன்னு அவ கத்தி இருக்கணும். கத்தவே இல்லையே, சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா பாஸ். எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு, அதனால இனிமே வாடா போடான்னு பேசாம
வாங்க மச்சான், போங்க மச்சான்னு மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். கேக்குறேன்டா, கேக்குறேன். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்த்த அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். முத முத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ற சந்தோஷமான நாடு. நீ உள்ள வராத, இங்கே நில்லு. இந்த கட்டடத்தை பத்தி உனக்கு தெரியும், இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு தலையில விழுகலாம். நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி, வாங்கண்ணே, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள். சந்தோஷத்துடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. கழுவுங்க, என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை தரும் கருப்புதான் தாத்தா. இருடா சீப் பண்ண. ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கிதான் அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழை பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டையை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுங்க. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரு காரு நேரம் சட்னி ஆயிருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா.